Greetings to you all. Welcome to class 7. Term 1. Unit 3. Taking the bullying by the horns. Part 2. So dear children, in the previous episode we saw that children bullying others. அடுத்த வங்களைக் கிண்டல் பண்டிருது, கேலி பண்டிருது, பண்டிராங்க, உங்களுக்கு பிடிக்கலா, ஆனாலும் நீங்களும் சேன்து பண்டிருங்க, வீல்டாருது. படுத்தோமா இப்ப படிக்கலாமா யூ எவர் புல்லிட் எனி ஒன் ஹேஸ் எனி ஒன் நீங்கள் யாரையாவது கிண்டல் பண்ணியிருக்கீங்களா இல்ல உங்களை யாராவது கிண்டல் பண்ணிருக்கிறாங்களா உங்க மனசு எப்படி இருந்தது அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு இருக்கும் ஹவு டிட் யூ ஃபீல் சேம் ஃபீலிங்ஸ் அதர்ஸ் வில் ஹாவ் இட் அது வேணுமா அடுத்தவங்களை நோ கடிக்கணுமா வேணால ஓகே நவ் லிசன் சில்ட்ரன் ஹுவர் புல்லட் ஃபீல் டிஜெக்டட் இப்போ நீங்கள் யாரையாச்சும் புள்ளி பண்ணீங்கன்னாக்கா அவங்க மனசால் சோர்ந்துருவாங்க ஒரு டிஜிக்டட் டிசப்பாயிண்டட் அப்படியே ஹார்ட்டை வெறுத்துருவாங்க அண்ட் இட்ஸ் ஈஸி டு சி வை ஏன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நோபடி லைக்ஸ் டு பி சிங்கிளவுட் தனிமைப்படுத்துறது ஐசோலேஷன் சிங்கிள் அவுட் பண்ணுறது யாருக்குமே பிடிக்கிறது இல்லை ஒரு குரூப்பாக இருக்கிறோம் தனிமையாக ஓ இவக்கூட பேசக்கூடாது இவனோட பேசக்கூடாது தனிமைப்படுத்துறது அது பயங்கர கொடுமை ஓகே சிங்கிள் அவுட் பண்ணக்கூடாது அண்ட் ஐசோலேஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் தே கேன் லூஸ் இயர் கான்ஃபிடென்ஸ் அவங்களோட தன்னம்பிக்கை இழந்துருவாங்க தே ஃபீல் லோன்லி அண்ட் ஐசோலேட்டட் அவங்க தனிமையாயிடுவாங்க அண்ட் மோர் ஓவர் மனசால் பாதிக்கப்படுவாங்க ஸோ மெனி சில்ட்ரன் ஹாவ் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டடீஸ் அந்த ஸ்கூலே விட்டுருவாங்கன்னு தோணும் ஸோ தேட் வி ஷுடண்ட் பி எ பார்ட் ஆஃப் தேட் புல்லேஸ் ஆஃபன் ஃபோக்கஸ் ஆன் தேர் டார்கெட்ஸ் அப்பியரன்ஸ் ஸோ புல்லேஸ் வந்து என்னென்னாக்கா டார்கெட்ஸோட அப்பியரன்ஸ் அவங்களோட பாடி ஷேப்பை வச்சு ஃபஸ்ட்டு பண்ணலாம் நார்மலி சில்ட்ரன் ஸ்டார்ட் பிலி பை த பர்சன்ஸ் அப்பியரன்ஸ் அதாவது உடம்பு உடம்பை வச்சு பார்த்து இந்த பெருசாக இருக்கிறது குட்டியாக இருக்கிறது டால் ஷார்ட் பிளாக் ஒயிட் ஹேர் என்ன வேணாலும் சரி இந்த மாதிரி அப்பியரன்ஸை போச்சு ஒய் யார் யூ சோ ஃபேட் நீ குண்டமாவா நீ மெலிஞ்சிருக்கிறிய நூடுல்ஸா இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறியா வெள்ளையாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று க்ளோத்ஸ் அவங்க போடுற க்ளாத்தை பற்றி என்னை எப்பயுமே லூஸாக போடுற அந்த ஸ்டைலாக இந்த ஸ்டைலானு யுவர் க்ளோத்ஸ் ஆர் ஆல்வேஸ் லூஸ் என்ன இவ்வளோ டைட்டாக போடுற இதெல்லாம் ஒரு ஸ்டைலா இது பழைய காலத்து ஸ்டைல் இந்த மாதிரி பந்த அந்த மூவியில் உள்ள ஸ்டைல் அதை வச்சு கிண்டில் பண்ணுறது அண்ட் ஒன் மோர் மூர் திங்குனோ ஒரு நியூ ட்ரெஸ் போட்டு போகிறோம் அண்ட் இஃப் படி சேஸ் ஒன் கமெண்ட் இந்த ட்ரெஸ் அந்த காலத்தில் உள்ள மாடல் இல்லை இது யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது இல்லை ஏதோ ஒரு இது நெகட்டிவாக சொல்லிட்டாங்கனாக்கா அந்த ட்ரெஸ்ஸை திரும்ப நம்மளுக்கு போடவே மனசு வராது கரெக்டாக ஸோ மெனி ட்ரெஸ்ஸஸ் ஐ ஹாவ் சீன் ஸோ மெனி சில்ட்ரன் ஆல்சோ பசங்களே ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு விஷயம் யாராவது சொல்லிட்டாங்கனாக்கா அது நல்லா இருந்துருக்கும் யாரோ ஒரு கமெண்ட் சொல்லிட்டாங்க அந்த ட்ரெஸ் அப்புறம் போடவே மாட்டாங்க அது அவ்வளோ காசுனாலும் சரி ஸோ சில்ட்ரன் பி பி வெரி அலர்ட் நெக்ஸ்ட் ஒன் எபிலிட்டிஸை வச்சு ஒரு கிண்டல் யூ கான் த்ரோ பால் ஒரு பால் கூட போட தெரியாதா கம்ப்யூட்டரில் ஒரு வேர்டு கூட அடிக்க தெரியாதா இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸு அண்ட் அபவுட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் ஃபேமிலி குடும்பத்தை வச்சு பேசுகிறது அவர் ஃபேமிலி சர்க்கிள் நீ அந்த குடும்பமா அந்த ஊரா இந்த ஊரா இந்த மாதிரி ஒரு சோஷியல் பேக்ரவுண்ட் Why டு யூ ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் தோஸ் ஷோ ஆஃப்ஸ் அவங்களோட ஏன் பண்ணுற அதாவது நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சுக்காம தே ட்ரை டு டூ சம்திங் ஆல் தீஸ் திங்ஸ் மே சீம் சிலி ஏதோ சின்னது மாதிரி தோணும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அட்டி மனசில் ஒரு ஒரு ஆரோ பிக் பிக் பண்ணுற மாதிரி ஒரு அம்பு விடுற மாதிரி ஹார்ட்ல போய் சரியான ஒரு வேகமாக போய் தட்டி அது பிளட் வர்ற மாதிரி அந்த தெரியாது இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை சொல்றதுக்கு வெரி ஈஸி இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை கடை ஏறி எவ்வளோ காசை போட்டு வாங்கின ஒரு நீ ஒரு சொல்லு இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை கலர் சரியில்லை மெட்டீரியல் சரியில்லை அது உனக்கு சூட் ஆகல இந்த ஒரு கமெண்ட்டுக்கு ஒருசுரம் அந்த ஸ்டூடண்ட் அந்த ட்ரெஸ் அப்புறம் போட மாட்டாங்க ஹேர் ஸ்டைல் இந்த ஹேர் ஸ்டைல் சரியில்லை மேபி அந்த பொண்ணு விருப்பப்பட்டு எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஸோ சில்ட்ரன் பி வெரி வெரி காஷியஸ் டு டெல் அ கமெண்ட் உனக்கு நல்லது சொல்ல பிடிக்கலையா சொல்லாமல் இருக்க வேண்டிதானே ஸோ இந்த ட்ரெஸ் பிடிக்கலை சொல்ல வேணாம் வைட் இட் இல் நாட் நைஸ் that will hurt the people so much so be very cautious negative comments are like arrows adu or ambu paiyira madiri adu correct heart blood poi the blood so we should not be a part of that be very careful sometimes such comments can affect the bullied person so much that it can even have an effect on their health and routine இந்த இஃபெக்ட் எங்கே ஆகுதுனாக்கா அவங்களோட உடலில் பாதிக்குது அவங்களோட ரொட்டீனை பாதிக்குது மேபி ஒரு குண்டான பொண்ணை போய் நம்ம குண்டு பண்ணுறோம் குண்டா இருக்கிறேன்னு சொல்கிறோம் குண்டான பையனை போய் சொல்கிறோனாக்கா தென் ஃப்ரம் தென் ஆன் வேர்ட்ஸ் ஹீ வில் ஸ்டாப் டேக்கிங் ரெகுலர் டயட் அவன் சரியாக சாப்பிடாம இருப்பான் ஏன்னா சாப்பிட்டாக்கா குண்டாயிடுவேன் அப்படின்னு சாப்பிடாம இருக்க வாய்ப்பு இருக்குது அவன் குண்டாடுறது அவனோடதா அது அவனோட ஹெரிடிட்டி அவனோட வாழ்க்கை அவனோட பேரண்ட்ஸோடுது நம்ம சாப்பிடலாம் சாப்பிடலே நம்ம அவனுக்கு சாப்பாடு போட்டோமா தென் ரைட்ஸ் டூ வி டு ஹெல்த் அவன் அவன் அது அப்பா அம்மா போட்டு சாப்பாடு நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது நீ சொல்கிறதுக்கு கைண்ட்லி ஸ்டாப் ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் சொல்லும்போது அந்த பையனோட வாழ்க்கை அந்த பையனோட ஹெல்த்

ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஃபாலோ ஸ்லீப் தூங்கும் போதெல்லாம் யார் யார் சொன்ன வேர்ட்ஸ் தட் வில் ஃபிளாஷ்டு ஹிம் அது அப்படியே திரும்ப 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 அப்படியே வந்துட்ருக்கும் ஏன் அந்த பையன் அப்படி சொல்லிட்டான் ஏன் இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டான் அதுவும் நிறைய பேர் இருக்கும்போது ஒரு வேர்டு சொல்லும்போது இட் வில் ஹர்ட் இதுக்கு மேலே ஒரு வேர்டு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படியே பாதிப்பு அவன் மனசில் ஆழமாக பாதிக்கும்போது அவன் தூக்கமே வர்றதில்ல நடுராத்தில் எழுந்திரிச்சாலும் ஏன் அவன் என்ன அப்படி சொல்லிட்டான் ஏன் இவன் இப்படி சொல்லிட்டான் அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இல்லையா தட் ஹர்ட் ஸோ பேட்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தி ஸ்டடீஸ் கேன் பி டிஃபிகல்ட் தென் ஃப்ரம் தென் ஆன் வில் ஸ்டாப் தேசன்ட்ரேட்டிங் ஆன் ஸ்டடீஸ் படிப்பில் கவனம் செலுத்துறது கம்மியாகும் தில் ஸ்டாப் பிகாஸ் எவ்ரி நவ் அண்ட் தென்

ஒரு நெகட்டிவ் டாக்கிங் வரும் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு முடிய நான் வரலப்பா நான் வரல ஐ கான்ட் என்னால் முடியாது நான் எனக்கு முடியல அல்ல தாட் சார்ட் ஆஃப் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன ரீசன் அந்த புள்ளி ஸோ stop டாக்கிங் with பீப்புள் around them or they எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் சடன்லி இந்த மாதிரி பசங்க கிட்ட நம்ம ஒரு அடி விலகி நிற்கணும் தட்ஸ் a பியூட்டிஃபுல் சென்டென்ஸ் in தமிழ் கண்டாக்கா விலகி நிற்கணும் அவங்களோட கம்பெனி அவங்களோட கைகோர்த்து நடக்க கூடாது கீப் அவ யாராவது கிண்டல் பண்றாங்களா அவங்கள விட்டு நகர்ணும் அவங்கள இப்போ இன்னொருத்தரை கிண்டல் பண்றாங்க நாளைக்கு அதே ஸ்டூடெண்ட் நம்மளை கிண்டல் பண்ணும் சோ பெட்டர் கெட் அவே கிண்டல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் நிற்க வேணாம் சம்டைம்ஸ் எ சைல்ட் ஹூ இஸ் புல்லிட் கேன் எண்ட் அப் புல்லியிங் சம் ஒன் எல்ஸ் ஜஸ்ட் டு ஃபீல் பெட்டர் இப்போ இதில் என்ன ஆகுனாக்கா ரியாக்ஷன் நடக்கும் இப்போ எல்லாரும் ஒரு ஸ்டூடெண்ட்டை புள்ளி பண்ணுறாங்கனாக்கா அந்த ஸ்டூடெண்ட் என்ன ஆகும் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஸோ வாட் இல் டூ நான் மற்றவங்களை பண்ணுறேன் ஸோ வென் ஹீ வில் ஸ்டார்ட் புள்ளி அதர்ஸ் தேவையா இது தூண்டி விடுற மாதிரி இஸ் தேர் சம்திங் யூ கேன் டூ டு ஸ்டாப் புள்ளி சரி இது பிரச்சனை பெருசுன்னு புரியுது கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ இவ்வளோ சொல்லும்போது ஓஹோ இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு புரியுது இல்லையா சரி இப்போ இதுக்கு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு என்ன சொல்யூஷன் இதுக்கு என்ன ஒரு முற்றுப்புள்ளி ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா என்ன பார்க்கலாம் இப்போ இஃப் யூ ஆர் பீயிங் புல்லீட் ஆர் இஃப் யூ நோ சம் ஒன் ஹூ இஸ் கெட்டிங் புல்லீட் த பெஸ்ட் வே டு ஸ்டாப் இட் இஸ் டு இன்ஃபார்ம் எ ரெஸ்பான்சிபிள் அடல்ட் சரி இப்போ உங்களை யாராவது கிண்டல் பண்ணாலோ இல்லை வேறு யாராவது வேறு யாராவது கிண்டல் பண்ணாலோ பெஸ்ட் மெத்தட் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது பிகாஸ் வி ஆர் ஆல் ஸ்மால் சில்ட்ரன் நாமெல்லாம் தானே படிக்கிறோம் இப்போ நாம் போய் சொன்னாக்கா நாம் மாட்டுவோம் ஸோ வாட் யூ டூ டெல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அடல்ட் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் கரெக்டான அடல்ட்டு சொல்லணும் இதுக்காக அவங்க சொல்லி பிரச்சனை இன்னும் பெருசாக கூடாது அதை டீல் பண்ணுறதும் சென்சிட்டிவான விஷயம் ஸோ கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும் அதை பெருசாக எடுத்து அது பிரச்சனை வராமல் ரெஸ்பான்சிபிள் அடல்ட் ஓகேயா எல்லா அடல்ட்டையும் மீன் பண்ணல திஸ் இஸ் திஸ் கேன் பி எ பேரண்ட் பேரண்ட்ஸாக இருக்கலாம் ஆனால் பேரண்ட்ஸும் சண்டை போடுற மாதிரி வரக்கூடாது எ டீச்சர் டீச்சர் டீச்சர்கிட்ட சொல்லலாம் ஆர் எனி ஒன் ஹூ இஸ் இன் அ பொசிஷன் டு டூ சம்திங் அபவுட் த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு அடல்ட் பெரியவங்க கிட்ட சொல்லணும் த அடல்ட் கேன் இன்டர்வென் அண்ட் ஹெல்ப் த சைல்ட் ஹூ இஸ் புல்லியங் அந்த பையனை கூப்பிட்டு கவுன்சிலிங் அவனுக்கு வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங் வாட் இஸ் குட் வாட் இஸ் பேட் புரிய வைக்கணும் இதுக்காக கூட்டிகிட்டு வந்து அடி அடின்னு அடிக்கக்கூடாது திட்டு திட்டுன்னு திட்டக்கூடாது அவனுக்கு திரும்பியும் எதுவும் சொல்லக்கூடாது அவனுக்கு புரிய வைக்கணும் வாட் இஸ் ரைட் இது சரி இது தப்பு உன்னை யாராக சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு மனசால் அவனை புரிய வைக்கணும் புரிஞ்சுட்டு ஹீ ஷுட் ரியலைஸ் அவன் அவனையே தன்னையே ரிஃப்ளெக்ட் பண்ண புரிஞ்சுக்கணும் புல்லியங் டு ரிஃப்ளெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தெர் இன் அண்ட் அன் அக்செப்டபிள் பிஹேவியர் அவனோட பிஹேவியர் அவனோட செயல்பாடு எல்லாம் தன்னையே புரிஞ்சுட்டு ஹீ ஷுட் கம் டு அ சொல்யூஷன் அவனே புரியணும் நான் தப்பு இனிமேல் என்ன செய்யக்கூடாது தட் ஆர்ட் ஆஃப் திங்ஸ் இதுக்காக எடுத்த உடனே நிறைய ஒரு ஆட்டோ நிறைய ஆள் கூட்டிகிட்டு வந்து அவனை அடிக்க வைக்க சரி வருமா நோ தட் இஸ் நாட் ரைட் மனசால புரியணும் திருடுனா பார்த்து திருடு திருந்தணும் அதுக்கு ஒரு வழி கொடுக்கணும் தட்ஸ் ஆல் டேக்கிங் ஏ ஸ்டாண்ட் இஸ் டிஃபிகல்ட் அண்ட் நாட் ஆல் ஆஃப் இஸ் கேன் டூ இட் ஓகே எல்லாராலேயும் முடியாது ஆனால் முடியணும் பட் யூ கேன் ஸ்பீக் டு யுர் பியர்ஸ் அபவுட் நாட் சப்போர்ட்டிங் எ புள்ளி ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் யாராவது புள்ளி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட சேரக்கூடாது சரியா பிகாஸ் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன் டூயிங் சம்திங் ராங் ஆல்சோ மேட்டர்ஸ் இப்போ யாரோ கிண்டல் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம சிரிக்காமல் இருந்தாலே பெஸ்ட்டு இப்போ யாரோ சிரிக்கிறாங்க ஏ குள்ளம் வருது இல்லை ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க பட்ட பேர் பற்றி சொல்கிறாங்க ஸோ அதுக்காக நாமளும் சேர்ந்து சிரிக்கிறது அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகும் டோன்ட் பி எ பார்ட் அதுக்கு சிரிக்க வைக்கக்கூடாது கண்டுக்க கூடாது ஜஸ்ட் இக்னர் எவனாவது கிண்டல் பண்ணனாக்கா ஜஸ்ட் இலேவ் இலேவெட் சரியா யூ கேன் ஆல்சோ ஷோ யுர் சப்போர்ட் ஃபார் த டார்கெட்டட் பர்சன் இன் ஸ்மால் வேஸ் யாரை கிண்டல் பண்ணுறாங்களோ அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணும் வெரி குட் ஐடியா இன்க்ளூட் த இன் யோர் கேம்ஸ் யாரோ ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்கள உங்களோட கேம்ஸில் சேர்த்துக்கோங்க அவங்கள உங்களோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோங்க அடிக்கடி பேசுங்க அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க தென் திங்ஸ் இல் சேஞ்ச் சரியா இன்க்ளூட் த மெனி ஓர் கேம்ஸ் ஷேர் திங்ஸ் வித் தம் அவங்களோட உங்களோட திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி நல்லா உட்காந்து பேசி என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு வந்துங்களேன் தென் கிண்டல் பண்ண சான்ஸ் இல்லை ஏன்னா நீங்கள் குரூப் ஆகிடுவீங்க அப்போ கிண்டல் பண்ணுறவன் தனியாக ஆயிடுவான் கிண்டல் பண்ண முடியாது ஸ்பீக் டு த மோர் நல்லா பேசுங்க மேக் தம் ஃபீல் இன்க்ளூடெட் தனிமை மட்டும் படுத்த கூடாது நெவர் அட் எனி காஸ்ட் மேக் தம் ஐசோலேட்டட் தனிமை மட்டும் படுத்திராதீங்க அவங்களோட நீங்கள் சேர்ந்துக்கோங்க நீங்கள் ஒரு ஆள் சேருவீங்க கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் வருவாங்க ஸோ வில் பிகம் அ குட் ஃப்ரெண்ட் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் clear தி கீ வேர்ட் டு ஸ்டாப் புல்லிங் இஸ் எம்பத்தி இங்கே ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட் இன்னும் சிம்பத்தின்னாக்கா ஒரு பரிதாபம் இப்போ ஏதோ ஒரு ரோட்டில் போயிட்டு ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் பார்க்குறோம் அதை பார்த்தேன் வச்சோ பாவம் இல்லை வச்சோ பாவம் அப்படின்னு ஒரு மனசில் பாவம் பார்க்குறதுக்கு பேர் சிம்பத்தி ஆனால் அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்குறோம் இல்லையா அதுக்கு பேர் எம்பத்தி ஒரு பூச்சி துடிச்சிட்ருக்குது ஐயோயோ பாவம் அந்த பூச்சி அப்படின்னு சொன்னாக்கா அது சிம்பதி நாமளே அந்த பூச்சியாக நினச்சி துடிக்கிறோம் இல்லையா தட் இஸ் கால்ட் எம்பத்தி ஸோ எம்பத்தி மீன்ஸ் த எபிலிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபீலிங் ஆஃப் அ பர்சன் இன் எ சிச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷனில் நாம் அதில் உட்காந்து பார்க்கும்போது அதுக்கு பேர் எம்பத்தி நாட் ஆஸ் அண்ட் ஆன் லுக்கா அப்படியே பார்த்துட்டு போகிறதில்ல எம்பத்தி பண்ணி பார்க்கணும் But as someone who is also experiencing the situation. So on the situation, or So we should think that they have isolated yourself. Then you will know the pain, the difficulties. The more you feel for others, the less you will want to bully. Definitely we will not feel like bullying anybody. Okay, children? Sometimes children hesitate to speak up. பிகாஸ் ஆஃப் அ சென்ஸ் ஆஃப் லாயல்ட்டி இப்போ சில நேரம் பசங்கள் வந்து பேச மாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு சப்போர்ட் வராது ஓகே ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆர் பீங் லாயல் ஒரு சென்ஸ் ஆஃப் லாயல்ட்டி வில் கம்ப்ளைண்ட் டு அன் அடல்ட் அபவுட் பியர்ஸ் ஹூ ஆர் புல்லியங் கெட் தம் இன்டு ட்ரபுள் ஓகே வில் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ண அடல்ட்டு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா மறுபடியும் ப்ராப்ளம் வருமானு

நேச்சுரல் தானே நீ என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டல்ல மேம்கிட்ட ஓகே வர்றேன் இனிமேல் அவங்ககிட்ட பேச மாட்டேன் ஸோ தேட்ஸ் ஆர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகும்னு ஒரு பயம் பட் ஷி வில் ஃபீல் பெட்டர் பை டூயிங் த ரைட் திங் ஆஃப் ஸ்டாண்டிங் அப் டு வன்னு மேபி அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் போகலாம் பட் ஸ்டில் மனசாட்சி படி உங்களுக்கு ஒரு ஒரு தைரியம் இருக்கும் ஒரு தனிமைப்படுத்த பொண்ணுக்கு நீங்கள் கை கொடுத்துருக்குறீங்க ஓகே ஃபீலிங் ஐசோலேஷன் ஒரு கிண்டல் பண்ண பொண்ணுக்கு நீ கை கொடுக்கும்போது ஷீ நீட்ஸ் சப்போர்ட் அந்த பொண்ணு கிட்ட ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது யூல் ஃபீல் ஸோ ஹாப்பி அஜய் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா என்ன இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சிட்டுவேஷன்ஸ் விச் ரிக்வயர் இன்டர்வென்ஷன் அண்ட் தோஸ் தட் டோன்ட் எங்கே எங்கே ஆக்ட் பண்ணணும்னு புரியணும் வென் வேர் ஹவு வாட் அண்ட் ஒய் ஓகே சில்ட்ரன் அண்ட் ரிமெம்பர்

யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி கிண்டல் பண்ண தான் செய்வாங்க பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னோ இதெல்லாம் நேச்சுரல் காமன் ஆனால் ஒரு லிமிட்டில் இருந்தாக்கா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ஃபன்னாக ஹாப்பியாக கிண்டல் பண்ணிட்டு விட்டுடலாம் பட் டூ மச்சை போகும்போது இட் ஷுட் பி செக் கிளியர் இஃப் யூ நோட்டிஸ் இட் டேக்கிங் பிளேஸ் அரவுண்ட் யூ உங்கள் பக்கத்தில் யாராச்சும் யாரையாவது கிண்டல் பண்ணாங்கனாக்கா மேக் ஷோர் யூ ரிப்போர்ட் இட் ஸோ இட் இஸ் ஸ்டாப்ட் அதை அப்படியே விட்டு வைக்காதீங்க நிப் இந்த பட் முளையிலே கிள்ளி எறியணும் அதுக்காக அதை அப்படியே வளர விட்டீங்கன்னாக்கா அது இன்னும் நிறைய வளர்ந்துட்டு பிரச்சனை பெருசாகிடும் யூட் ஹாவ் தெம் கான்ட்ரிபியூட்டட் டு இயர் சேஃபர் அண்ட் மோர் பீஸ்ஃபுல் வேர்ல்ட் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னாக்கா பீஸ் ஆகிடும் ஓகே பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ஹுட் அந்த லைஃப் டைம் இட்ஸ் வெரி நைஸ் வெரி என்ஜாயிங் இந்த த லைஃப் டைம் அப்புறம் கிடைக்கவே கிடைக்காது ஸோ சில்ட்ரன் திஸ் லைஃப் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி இம்பார்ட்டண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க யாராவது கிண்டல் பண்ணாக்கா பெரியவங்களோட போய் சொல்லுங்கள் ஓகே திஸ் ஸ்டோரிஸ் பை தொழில் சென்டர் ஃபார் த ப்ரிவென்ஷன் அண்ட் ஹீலிங் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் சென்னை

நைட் மேர்ஸ் ஃப்ரைட்னிங் ட்ரீம்ஸ் பயம் எம்பதி அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஷேர் அதர்ஸ் ஃபீலிங்ஸ் லாயல்சி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆர் பீயிங் லாயல் ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்ட் சில்ட்ரன் நல்ல லிசன் பண்ணுங்கள் புக் ரீட் பண்ணுங்கள் ஓகே லிசன் எகேன் அண்ட் ரீட் த புக் அகேன் தேங்க் யூ